सहस्रादित्यभङ्काशुं सहस्रवदनं प्रभुं सहस्रदं सहस्रारं प्रपद्येदं सुदर्शनं असन्तं भारकेजूर मुकुटाङ्गदभूषणं भूषणैर्भूषिततनुं प्रपद्येदं सुदर्शनं सुदर्शनमहाज्वाल कोटिसूर्यधमप्रभा अज्ञानान्धस्य मे देव विष्णोर्मार्गं प्रदर्शया वेदत्तै वेदत्तिं शिवत्पयने यमुनिवर विळंगुं कोविलिं कनियै नंदनार्गळित्तै कुवलयत्तोर् तोळुदेत्तुं आदियै अमुदै जन्मजायुडयप्पने ஒப்பவரில்லா மாதர்கள் வாழும் மாடமாமையிலை திருவள்ளிச்சேரிக்கின்றேனே புத்திர் பலம் யசோதைரியம் நிர்பயத்வ மனோகதா அஜாத்யம் வாக்பட்டுத்வஞ்ச ஹனுமத்மரணாத்பவேது பகவானுடைய தன்மையை நாம் ஆராயும் பொழுது மகான்கள் ஆச்சாரியர்கள் வேத இதிகாச புராணங்கள் எல்லாமே ஒருமனதாக அவனுடைய பெருமை பலவாறு பேசுகின்றன. அதில் முக்கியமான விஷயம் எல்லா சராச்சரங்களிடத்திலேயும் எம்பெருமான் சமமாக இருக்கிறான். அவன் எங்கும் வியாபித்திருக்கிறான். எல்லா பிராணி வர்க்கங்களிடத்திலேயும் அன்பு கொண்டவராய் பரமாத்மா இருக்கிறான். அது என்னென்னா சமாசிரியத்திலே சமம் தான். எல்லாரிடத்தையும் சமமா இருக்கேன்னு பரமாத்மா எப்ப சொல்றான் அப்படின்னா அவன் திருவடியில் பற்றிவிட்டா, அவன் திருவடியில் சரணாகதி பண்ணிட்டா, அந்த சரணாகதி பண்ணவாரிடத்துல அவன் வேற்றுமை பாராட்டுவதில்லை. அவர்களிடத்துல ஒரே ரீதியான அன்பு அவன் வைக்கிறான். ஒரு பறவை பகவான சரணம் அடையுது, ஒரு பட்சி, ஒரு பிராணி பகவான சரணம் அடையுது, ஒரு மனுஷன் பகவான சரணம் அடைகிறார், ஒரு தேவத்தை பகவான சரணம் அடைகிறது. வைத்துக் கொள்வோம், தேவத்தை உயர்ந்ததாயிட்டேன் இப்படி வந்து கொண்டிருக்கோம். மனிதன் தேவத்தை காட்டில் மட்டமானது தள்ளிப்போ, மனிதனை காட்டில் மட்டமானது பிராணி இன்னும் தூரப்போ, இப்படி அவர்களுக்குள்ளே வித்தியாசத்தை பாராட்ட மாட்டார். அடிபணிந்து விட்டால் எல்லாரும் சமந்தான். இப்போ ஒரு பிராணி பகவான அடைகிறதுன்னு அது மனிதனாய் பிறந்து அப்புறம் தேவதையாகி அப்படிதான் மோட்சத்துக்கு போகணுன்றது இல்லை. பிராணியினுடைய நிலையிலேயே மோட்சத்தை அடைஞ்சிடலாம். அதனால அவன் திருவடியை உணர்ந்து அந்த எம்பெருமானுடைய